Dear twelve standard students, I am Metro Karanagaran In applications of vector algebra, example 6.4 with the usual notation zr to prove this trigonometry formula. Consider a triangle ABC. According to vector algebra, sum of all the sides of a triangle taken in order is equal to 0. That is AB vector. ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் to 0. நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லா டேர்ம்ஸ் கூடயும் ஒரு வெக்டாரை cross பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஐ going to cross க்ராஸ் vector வெக்டார் வித் எவ்ரி திங் இங்கே பாருங்கள் நான் ஏபி வெக்டாரால் அதோ இந்த வெக்டாராலேயே இந்த செம்ம ஃபுல்லாக க்ராஸ் பண்ண போகிறேன் அப்போ ஏபி vector ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் vector வெக்டார் equal to AB ஏபி க்ராஸ் ஜீரோ ஃபுல்லாக க்ராஸ் பண்ண போகிறேன் க்ராஸ் பண்ணும்போது ஏபி க்ராஸ் AB 0 ஆகிடும் ஏன்னா சேம் வெக்டார் க்ராஸ் வந்து ஜீரோ நான் போச்சுங்க ஏ க்ராஸ் ஏ இஸ் ஆல்வேஸ் ஜீரோ அதனால் சேம் வெக்டார் க்ராஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும் ஆனால் இது இதையும் பண்ணலாம் இது இதையும் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா AB cross BC அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் இதை இதையும் க்ராஸ் பண்ண போகிறேன் ஏபி க்ராஸ் ஏபி க்ராஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட் எனி திங் இஸ் ஜீரோ இது அப்படியே இருக்கட்டும் திருப்பி அகெயின் இது அப்படியே இருக்கட்டும் திருப்பி அகெயின் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் திருப்பி அகெயின் நான் என்ன பண்ணுறேன் இதே ஈக்குவேஷன் எழுதுகிறேன் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நான் இந்த செகண்ட் டேர்ம் இருக்குது அதால் ஃபுல்லாக க்ராஸ் பண்ண போகிறேன் பிசி வெக்டனால் ஃபுல்லாக க்ராஸ் பண்ண போகிறேன் போத் சைட்ஸ் பிசி க்ராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி க்ராஸ் ஜீரோ இது இதையும் க்ராஸ் பண்ணிங்கன்னா க்ராஸ் ஏபி அகெயின் பிசி க்ராஸ் பிசி ஜீரோ ஆகிடும் இதை விட்டுடுங்க அப்புறம் இது கூட மெட்டிலே பண்ணுங்க பிசி கிராஸ்ராஸ் சிஏ ஈக்வல் இங்கே பாருங்க ஏபி cross பிசி ஏபி cross பிசி இந்த பக்கம் வச்சிக்கிட்டு ஏபி cross பிசி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது அந்தாண்ட சைடு கொண்டு போகிறேன் மைனஸ் ஏபி cross சிஏ இந்த மைனஸ் எடுக்கப் போகிறேன் வெக்டர் அல்ஜிப்ராவில் கிராஸ் ப்ராடக்டில் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க ஏ கிராஸ் பினாலும் மைனஸ் பி கிராஸ் ஏனாலும் ஒன்று தான் இதெல்லாம் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க ஏ க்ராஸ் பினாலும் மைனஸ் பி கிராஸ் ஏனாலும் ஒன்று தான் அப்போ திருப்பினீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் சிஏ கிராஸ் ஏபி சிஏ கிராஸ் ஏபி இது என்னுடைய ஒரு ரிசல்ட் இது ரிசல்ட் நம்பர் ஒன்னு வச்சுங்க இங்கே இது இப்படியே ஸ்டாப் பண்ணிங்க BC வெக்டார் க்ராஸ் AB வெக்டார் அப்படியே இருக்கட்டும் அந்த பக்கம் அடிங்க மைனஸ் பிசி க்ராஸ் சிஏ இது அந்தெண்டை போச்சுன்னா மைனஸ் பிசி cross சிஏ வந்துடும் ரைட் ஃபைன் இப்போ பிசி க்ராஸ் சிஏ கிடச்சிருக்குது எனக்கு எனக்கு இங்கே பாருங்கள் ..AB க்ராஸ் BC.. இருக்குது எனக்கு பிசி க்ராஸ் ஏபி இருக்குது அப்போ இதை உல்ட்டாவாக மாற்றுங்க இதை உல்ட்டாவாக மாற்றினின்னா சிம்பிள் மாறிடும் ஏன்னா எல்ஹெச்எஸ்எல் RHS ஈக்குவல் காட்டுறதுக்காக ஏபி க்ராஸ் பிசி க்ராஸ் product உள்ட்டாக வாக்குனிங்கன்னா மைனஸ் symbol வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சிம்பல் இருக்குது இது நமக்கு இது கேன்சல் ஆகிடும் இது 0 இன்ட் எனிதிங் 0 ஜீரோ ஆகிடும் 0 தான் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ செகண்ட் ரிசல்ட் எனக்கு என்ன வந்துருக்குதுன்னா ab வெக்டார் cross bc வெக்டார் is equal to bc cross ca பிசி cross சிஏ இங்கே பாருங்கள் A, B cross, ஏபிக்ரா answer இது ஏபி BC பிசியோட answer இது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவல்னா ஆர்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவல் வேன் எல்ஹெச்எஸ் ஆர் ஈக்குவல் இப்போ RHS கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க முடியும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிடுவாங்க இப்போ ஃப்ரம் ஒன் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோன்னா எல்ஹச்எஸ் ஈக்குவல் டு இது வந்துருக்கு இந்த எல்எச்எஸ் ஈக்கோல்ட்டு இது வந்துருக்குது இப்போ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹச்எஸ் ஈக்குவல் டுர்எச்எஸ் தானே அதனால் ஏபி வெக்டார் க்ராஸ் பிசி வெக்டார் ஆன்சரும் சிஏ வெக்டார் க்ராஸ் ஏபி வெக்டார் ஆன்சரும் பிசி வெக்டார் க்ராஸ் சிஏ வெக்டார் ஆன்சரும் ஈக்குவல் 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 மூணு பேர் ஈக்குவல் ஐக்கிய ரைட் ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்னா ஆர்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸும் கண்டிப்பாக ஈக்குவல் தான் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி ஹவ் கோட் திஸ் ரிசல்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் ரிசல்ட் நான் உங்களுக்கு கிராஸ் ப்ரொடக்டை பற்றி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியாகணும் வாட் இஸ் ஏ க்ராஸ் பி லெவன்த் ஸ்டாண்டர்டில் மெக்னிடியூட் ஆஃப் ஏ மெக்னிட்யூட் ஆஃப் பி சைன் ஆங்கிள் பிட்வீன் தம் அண்ட் யூனிட் பர்பண்டிகுலர் வெக்டார் தான் உங்களுக்கு ஏ க்ராஸ் பியோடைய ஃபார்முலா இதுவே மெக்னிட்யூட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் என்ன வரும்னா அதுக்கு டெஃபினேஷன் இதே தான் மெக்னிடியூட் ஆஃப் ஏ மெக்னிடியூட் ஆஃப் பி சைன் தீட்டா மட்டும் தான் வரும் கே வராது ஏன்னா கே வெக்டாரோடைய மேக்னிடியூட் ஒன்னாக மாறிடும் அதனால உங்களுக்கு கே வெக்டர் வராது இதுதான் ஃபார்முலா மேக்னிடியூட் அதனால இந்த சம்ல ஃபுல்லா மெக்னிட்யூட் இருந்தால் இந்த கே வெக்டார் யூனிட் வெக்டர் பிரச்சனை இல்லாமல் ஈஸியா போட்டுடலாம் பர்பண்டிகுலர் வெக்டார் ப்ராப்ளமே இல்லாமல் போட்டுடலாம் அதனால் எல்லா பக்கமும் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் மேக்னிடியூட் ஃபார் ஆல் தி ட டர்ம்ஸ் இன் திஸ் ஈக்வேஷன் அப்போ எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் எடுத்தாச்சு எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் எடுத்தாச்சு சரி ஏ கிராஸ் பி டெஃபினேஷன் போட்டுடலாமா வாட் இஸ் ஏ க்ராஸ் பி ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் செகண்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் சைன் ஆங்கிள் பிட்வீன் தன் ஏபிக்கும் பிசிக்கும் ஆங்கிள் ஏபி தோ இருக்குது பிசி தோ இருக்குது ஒரே டேரக்ஷனாக இருக்கணும் அவுட்வோர்ட் டேரெக்ஷனாக தான் போகணும் இதுதான் பி பாயிண்ட் தான் ஜங்ஷன் உங்களுக்கு இதை பாருங்கள் பி தான் ஜங்ஷன் ஒன்று இன்னில் இருக்குது ஒன்று அவுட்டில் இருக்குது ரெண்டு வெக்டாரும் அவுட்லேயே இருக்கணும் ரெண்டு வெக்டாரையும் அவுட்லேயே தான் இருக்கணும் அப்போ தான் ஏங்கிள் எடுக்க முடியும் இந்த ஆங்கிள் தான் எடுக்க முடியும் பை மைனஸ் பி உள்ளே ஆங்கிள் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு வெக்டர் இன் ஒரு வெக்டர் அவுட் ரெண்டும் ஒரே சென்ஸில் இருக்கணும் இதுவும் அவுட்டில் இருக்கணும் இதுவும் அவுட்டில் இருக்கணும் அப்போ இந்த ஆங்கிள் தான் வரும் உங்களுக்கு சைன் பை மைனஸ் பி இதுக்கு டெஃபினேஷன் போட போகிறேன் இதுக்கு கே வெக்டர் வராது ஏன்னா நம்ம மேக்னிடியூட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு ஃபார்முலா போட போகிறோம் மெக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார் மெக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் ஃபஸ்ட் வெக்டர் செகண்ட் வெக்டார் ஆங்கிள் பிட்வீன் தம் சைன் இதை காமன் லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள் ஏ காமன் லெட்டர் ஏ இருந்ததுன்னா சைன் பை மைனஸ் தான் வரும் எப்படி சார் இங்கே பாருங்க சிஏ சிஏ கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதை வெளியில் தள்ளணும் சிஏ அவுட்டில் போயிடணும் இந்த பாயிண்ட்டு தானே இதுவும் அவுட்டில் இருக்குது பாருங்கள் டேரெக்ஷன் இதுவும் அவுட்டில் இருக்குது பாருங்கள் அப்போ இது பை மைனஸ் ஏ ஆங்கிள் வெளியே ஆங்கிள் தான் எடுக்கணும் உள்ளே ஆங்கிள் எடுக்க முடியாது உள்ளே ஆங்கிள் எடுத்தால் ஒன்று இன்னு ஒன்று அவுட்டாக இருக்கும் ஆனால் வெளியே ஆங்கிள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே அவுட் சைடில் தான் டைரெக்ஷனில் போகும் அப்போ தான் ஆங்கிள் எடுக்க முடியும் பை மைனஸ் சி அதே மாதிரி இதுக்கு டெஃபினேஷன் போடுற மெக்னிட்யூட் ஆஃப் பிசி மெக்னிடியூட் ஆஃப் சிஏ ஆங்கிள் பிட்வீன் தம் ஆங்கிள் பிட்வீன் தம் என்ன வரணும் சைன் காமன் லெட்டர் சின்றதுனால பை மைனஸ் சி ஏன்னா இந்த ஆங்கிள் வருவீங்க பிசி பிசினால் கரெக்டாக இது அவுட்டில் போகணும் அப்போ வெளிப்பக்கம் பக்கம் வந்துடுவீங்க இதான் சி பாயிண்ட் இப்போ இது அவுட் இது அவுட்டு அப்போ இந்த ஆங்கிள் பை மைனஸ் சி அப்போ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏபியோடைய மெஷர்மெண்ட் ஏபியோடைய மெஷர்மெண்ட் ஏபியோட மெஷர்மெண்ட் கேபிட்டல் சிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஸ்மால் லெட்டர் சி கேபிட்டல் ஏக்கேற்ற மாதிரி இருந்தால் ஸ்மால் லெட்டர் ஏ கேபிட்டல் பி கேத்த மாதிரி இருந்தால் ஸ்மால் லெட்டர் பி அதனால் ஏபியோடைய மெஷர்மெண்ட் ஸ்மால் லெட்டர் சி இதோட மெஷர்மெண்ட் ஸ்மால் லெட்டர் சி இதோடைய மெஷர்மெண்ட் ஸ்மால் லெட்டர் ஏ பிசியோடைய மெஷர்மெண்ட் பிசியோட மெஷர்மெண்ட் ஏ சைன் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா சைன் பி சைன் பி சைன் தீட்டா लवन स्टाड पढ़ेंईन एटी माइनस तीटाइस सैन टीटा अदारी ए मेषरमेंट बी एबियो मेशरमेंट सी सईन वन एटी मैनस्िटा सईन टीटा अेमारी मेशरमेंट बीसी बी वो सैन सी डिडडर्म एबिसी आल द टर्म एबिस आल द टमि अब सैन बी बैसी பிசி சைன்ஏ பை ஏபிசி ஏபி சைன்சி பை ஏபிசி ஏபிஏபி கேன்சல் ஆகிடும் பிசிபிசி கேன்சல் ஆகிடும் சிஏசிஏ கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வரும் உங்களுக்கு சைன்ஏ பை ஏ தோ ஆன்சர் அதுக்கப்புறம் தோ இதை எழுதுகிறேன் சைன் பி பை பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி பை சி ஆனால் அவங்க உல்ட்டாவாக கேட்டிருப்பாங்க அப்போ டேக் ரெசி ப்ரோக்கல் டேக் ரெசி